தங்கச்சி, அத அண்ணன் வருவேன் தெரியும்ல, அப்புறம் நடந்து வரீங்க? நீ வருவ வருவேன்னு பார்த்தா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதான் நடந்தே வந்துட்டேன். அம்மாவை கடையில் விட்டு வரும்போது வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டு, அதான் தள்ளிட்டே போய் பெட்ரோல் போட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தங்கச்சி, கொச்சிக்காத. சரி பரவாயில்ல, விடுனே. அண்ணா, போற வழியில ஒரு கடை இருக்கு, அங்க எனக்கு தேங்காய் கேக் வாங்கி தரியா? தேங்காய் கேக் மட்டும் தான் வாங்கி தருவேன், அங்கே வந்து எக்ஸ்ட்ரா கேட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் உனக்கு. இங்கே நான் உள்ளே போய் தேங்காய் கேக் வாங்கிட்டு வரேன். தங்கச்சி, இந்த கடையில் தேங்காய் கேக் இல்லையா? அப்ப என்ன பண்றது? என்ன வந்து தேங்காய் கேக் இல்லையா? அண்ணா, நீ வேணா தேங்காய் கேக் செஞ்சுறியா? அவ்வளவுதானே, வீட்டுக்கு வா, செஞ்சிருவோம். என் பக்கப்பள்ள தங்கச்சிக்கு தேங்காய் கேக் செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு துருவன தேங்காய் நல்லா வதக்கி, தேங்காய் வதக்கின அதே சட்டியில தண்ணி ஊத்தி சக்கரை போட்டு, இலக்கா வதக்கின தேங்காவை போட்டு பெரட்டி விட்டு, நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்ல தட்டினா அவ்வளவுதான், தேங்காய் கேக் அருமையா ரெடி ஆயிட்டு. இந்தா தங்கச்சி, உனக்கு பிடிச்ச தேங்காய் கேக். ஐ குடுனே. டேஸ்ட் மஜாவா இருக்குண்ணே.